தான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு ஓப்பன் டாக்கா பேசப்படக்கூடிய ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? கமலா ஹாரிஸ் நம்முடைய ராகுல் காந்திக்கே டைரக்டாக ஃபோன் பண்ணி வேற பேசியிருக்காரு. பைடன் மட்டும்தான் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காரு நான் அதிபர் வேட்பாளர்னு. ஆனால் அமெரிக்காவிலையும் அவருடைய சொந்த கட்சியினரை கூட அவரை விரும்பலை. அடுத்த அதிபர் வேட்பாளர் களமிறக்கப்படும் வரை அமெரிக்க தேர்தல் சூடுபிடிக்காது, எள்ளி நகையாடப்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மெலோனிக்கு யார் முத்தம் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி, ஏற்கனவே நான் சொன்ன விஷயத்தையும் இதையும் நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது வரக்கூடிய காட்சிகளில் உங்களால் எளிமையாக யார் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியும். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இந்த அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு நாடு. இது துருக்கியோடு ரொம்ப நெருங்கிய உறவுல இருக்கக்கூடிய ஒரு நாடு. அஜர்பைஜான் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி தான் ஒட்டுமொத்தமா கப்பல் போக்குவரத்துக்கான ஒரு வழி கொடுக்கறதுல பெரிய அளவுல உதவிகரமா இருக்கக்கூடிய நாடு. அஜர்பைஜான் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அது பெரிய அளவிலான சிக்கலை உலகத்தினுடைய இந்த சுயஸ் கால்வாய் பஞ்சாயத்து இருக்குல்ல அதில் ஏற்படுத்தும். அப்போது ரஷ்யாவுக்கு அவங்க கூட போடப்பட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டு எல்லாமே வந்து துருக்கி என்ன சொல்கிறாங்களோ அதை அஜர்பைஜான் அப்படியே கேட்பாங்க. அப்போது இந்த அஜர்பைஜான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துருக்கி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கிற மாதிரி அஜர்பைஜான் பிரிக்ஸோடு அங்கத்தினராக இருக்க வேலை பார்க்குறாங்க. இதற்காக ரஷ்யா கிட்ட அவங்க ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய அதிபரோடு துருக்கியினுடைய அதிபர் எர்டகனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. எதிரியோடு நீ இரு, அதுதான் நமக்கான பலம் அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எர்டகனை நாட்டோவிலிருந்து வெளியில் வருவதற்கான முடிவுகளையும் தலையிட்டு புட்டின் வந்து நீங்கள் நாட்டோவிலேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஹங்கேரியினுடைய பிரதமர், அவரை பற்றி உங்களுக்கே தெரியும், ஆர்பனை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். இப்போ அவர் என்ன எங்கே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கு. ட்ரம்ப்பை நேரடியாக சந்தித்து பேச போயிருக்கார். ட்ரம்ப்பு உங்களுக்கே நல்லா தெரியும் அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளர். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஹங்கேரியினுடைய பிரதமர் ஒருத்தர் நேரடியாக போய் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ட்ரம்ப்பு இன்னமும் ரேஸில் வந்து அவர் தான் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. பைடன் ஓட முடியாமல் நடக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாமல் கீழே விழுகாமல் இருந்தாருன்னா ஆச்சரியம் அப்படின்னுங்கிற அளவில் தான் அவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது. நேட்டோ அதில் 75th அனிவர்சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. ஆனால் பைடன் மட்டும் 40 லேட்டாக வந்தார். இதன் காரணமாக மெலோனி அவங்களுடைய ஐ பாலை உருட்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலான கண்டென்ட். மெலோனி பற்றி உங்களுக்கே தெரியும், இத்தாலியினுடைய பிரதமர். நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி நெருங்கிய உறவு கொண்டவர். ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று பேசும்போது வா நல்ல பேர்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மெலோனி பைடன் வர்றதுக்கு தாமதமான உடனே ரொம்ப பெரிய அளவில் முகம் சொல்லித்தாங்க. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய US செனட்டர்ஸையே முகம் சொல்லிக்க வச்சது. கடைசியாக 81 பைடன் அவர்கள் டைப்பர் உள்ளிட்ட நிகழ்வுகள்லாம் முடித்ததற்கு பிறகு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்த உடனே மெலோனி அவர்களிடத்தில் கட்டி பிடிச்சி ஒரு அரவணைப்பு. எப்பயுமே வந்து ஐரோப்பிய கண்ட்ரீஸில் அந்த நிகழ்வு நடக்கும். அப்படி நடக்கும்போது பைடன் அவர்கள் மெலோனிக்கு முத்தம் கொடுத்தார். இது மெலோனியால் ரசிக்கப்படாத ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. இது ஒரு புறம் இருக்க பைடனை பற்றிய விமர்சனங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கு. வேட்பாளரை மாற்றணும் அப்படின்னு ஜனநாயக கட்சியில் எழுப்பக்கூடக்கூடிய குரல் அப்படிங்கிறது ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கு. சரி, அடுத்து யார் அதிபர் வேட்பாளர் அப்படின்னு சேர்க்கும்போது கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் அதிசயமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய இந்திய வம்சாவளி தான் அவங்க. அவங்களுடைய அம்மா வந்து திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. திருவாரூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அதுக்கு பிறகு 1960s வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸினுடைய குடும்பம் அங்கே தான் இருந்தது. அவங்க அங்கே தான் பார்ன் அண்ட் ப்ராட், அங்கே தான். ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த அவங்க ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அடுத்து அதிபர் வேட்பாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பற்றி பேசியிருக்காங்க.
ஒரு எல்ஓபி, அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், இந்தியாவை யார் ஆள்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹிலாரி கிளின்டன் அவர்களும் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ஒபாமா அவர்களுடைய மனைவியும் மிச்சல் ஒபாமாவும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மூன்று பேருமே வந்து வேட்பாளர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் கமலா ஹாரிஸுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் நம்பப்படுது. போலந்து வழியே உக்ரைனை வந்து போய் தாக்குறதுக்காக போச்சு ஒரு ஜெட் விமானம், M346 அப்படிங்கிறது தான் அந்த விமானத்தினுடைய பேர். அது ரஷ்யாவிலேருந்து கிளம்பி போலந்து வழியாக உக்ரைன் மீது போனப்போ அது போலந்துலேயே தாக்கப்பட்டது. போலந்து முழுக்க முழுக்க நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ போலந்தினுடைய வான்வழியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுனால அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான ஷாக். அது மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய சார்பு வேட்பாளர், அதாவது போலந்தினுடைய அதிபர் ஒரு புறம், இங்கே இருக்கக்கூடிய நபர் ஒரு புறம், இன்னொரு புறம் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் வந்து தப்பு தப்பாக மாற்றி சொல்கிறது. அவருடைய ஸ்பீச்சில் கூட ஜெலன்ஸ்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவரை வந்து தவறாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது ரஷ்ய அதிபர் புட்டினை போய் டைரக்டாக ஜெலன்ஸ்கியை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கிண்டலும் கேலியும். நேட்டோவினுடைய 75வது அனிவர்சரியில் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள்லாம் நடக்குமா அப்படின்னு நேட்டோவினுடைய தலைவரெலாம் வந்து புன்னகைக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அதாவது புட்டினை போய் அங்கே உக்ரைனுடைய அதிபர் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து பைடன் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறது உலகத்தில் எந்த ஒரு அதிபருமே கடந்த 100 ஆண்டுகளில் அமெரிக்காவில் செய்யாத ஒரு நிகழ்வுகள். நமக்கே ஒரு குழப்பமாயிடும், என்ன அப்படின்னா நிஜமாகவே ஜெலன்ஸ்கி யார், எந்த நாட்டு அதிபர் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா ஒரு நாட்டினுடைய தலைவன் அந்த நாட்டினுடைய மீதி இருக்கக்கூடிய நாட்டவில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய 32 நாடுகளுடைய பிரதமர்களையும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான செனட்டர்ஸ் எல்லாரையும் அறிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் 8 மணிக்கு மேலே பைடன் தூங்க போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், அவரால் முழிச்சிருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. உலகத்தின் வல்லாதிக்க சக்தின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்கா இப்போது பைடனால் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் பெரிய லெவலில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உக்ரைனு ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரில் ஃபண்டு வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள், இது ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையுமே ஆஸ்டின் அவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான நிகழ்வுகள் எல்லாமே வந்து உலகத்துக்கு தெரிய வேண்டிய செய்திகளாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தில் ஜெர்மன் பெரிய லெவலான தனது ஆயுதங்களை உள்ளே இறக்க போகிறாங்க. 2026 அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஜெர்மனில் போய் ஃபிட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி ஃபிட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ரஷ்யா கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2016 அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் ஜெர்மனுக்கு போகிறத அவங்க விரும்பலை. நார்த் ஸ்ட்ரோம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எண்ணெய் வளம் வந்து பைப்லைன் நார்த் ஸ்ட்ரோம் அந்த பஞ்சாயத்து எல்லாமே ஜெர்மனிக்கு ரஷ்யாவுக்கு இடையில் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஈரானோட டைப் பண்ணுது ரஷ்யா. ஸோ ஈரானில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதிபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வெஸ்ட் அதிபராக கருதப்படுகிறார். இன்ன வரைக்கும் கமினி அவரை பற்றி எதுவும் பேசவே இல்லை. ஸோ இதெல்லாம் பேசுபொருளாக மாதிரி இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஒப்பந்தங்கள் வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் டவுட்டாகவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, ரஷ்ய அதிபர் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாலும் கூட முதன் முதலையாக அவர் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய வெளிநாட்டு கொள்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ தான் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான். ஸோ அது கிடைச்சதற்கு பிறகு பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹமாஸை பொறுத்தளவில் அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. பட் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக காசாவில் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு விஷயமா, என்ன முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, சிரியாவோட பன்னியாஸ் அப்படிங்கிற அந்த ஏவுதளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதற்கு ரஷ்ய அதிபர் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். இது கிடப்பட்ட கேப்பில் காசாவில் பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. ஹமாஸ் வந்து இஸ்ரேலால் பிடிக்கப்பட்ட ஆயுதங்களை வச்சு திருப்பி இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து அங்கே இப்போது ரீசெண்டாக வந்து நான் படிக்கும் போது லாஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி படித்தது வரைக்கும் காசாவில் 39,000 பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இன்னமும் இடிபாடுகளுக்கு இடையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் அங்கே பேசும்போது 1,000க்கும் மேற்பட்ட
அந்த மசூதிகள் இடிக்கப்பட்ட இடத்துல வெள்ளிக்கிழமை தொழுகை இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. பசி பட்டினியாக இருந்தாலும் தொழுகை மட்டும் நின்றபாடு இல்லை அப்படிங்கிறத அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட் வந்து அங்கிருந்து சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. ட்ரம்ப் முக்கியமான தனது போர்க்கள ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார் வார்த்தை ஜாலங்கள்லேயே. அந்த வகையில் ப்ராஜெக்ட் 2025 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அது அவருக்கு பெரிய அளவிலான சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஸோ இது ரிலேட்டடான புக்கெலாம் வந்து வெளியாகிட்டுருக்கு. இதை தாண்டி வந்து சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். அமெரிக்கா வந்து திமிர் பிடித்தது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அமெரிக்காவினுடைய செய்கைகள் எல்லாத்தையும் வச்சு அவர் ஒட்டுமொத்தமாக இப்படி விமர்சனம் செய்வதுங்கிறது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பனிப்போரை மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமைந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் நிலவுது. இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது, மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் தாடி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற உத்தரவை நீதிபதி பிறப்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுமைக்கும் செல்லுபடியாகும் அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. இந்த தாடி வச்சுக்கிறது, உடை உதிர்த்துறது, இது எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய விருப்பம். அது மதம் சார்ந்து எதையும் திணிக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.